எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதமிழா. ஏழு நாட்கள் ஏழு செய்திகள், இது உங்கள் டெக் செய்திகள் 151 எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூகாலர். ஆமாங்க, எல்லாருக்கும் இப்போ வந்து ட்ரூகாலர் வந்து ரொம்ப டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 பில்லியன் பீப்புள் கிட்ட நமக்கு வந்து ட்ரூகாலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ட்ரூகாலில் எக்கச்சக்கமான இது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலர் ஐடிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலர் ஐடினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி ஆண்ட்ராய்டில் தான் ட்ரூகாலர் வந்து அப்படியே அவங்க பேர் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து கால் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரூகாலர் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் வந்து ஒரு 3 கஸ்டம் மெசேஜஸ் மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ட்ரூகாலர்லேருந்து யாருக்காவது வந்து கால் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரூகாலரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரீசன் வந்து அப்போ டைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கால் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா எதுவுமே டைப் பண்ணாலும் கால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் மெசேஜ் பண்ணி கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலர் ஐடியில் உங்கள் பேர் பார்க்கும்போது கீழே வந்து நீங்கள் எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் கூட வரும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ரொம்ப அர்ஜென்ட்டாக கால் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன் ரீசன் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு கால் பண்ணும்போது அவங்க வந்து அந்த மெசேஜ் மாதிரி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து உடனே வந்து ஃபோன் எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் எனேபிள் வந்து பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நீட்டான யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து ட்ரூகாலர் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இப்போ வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா iOS ஃபோன்ஸ்க்கும் நமக்கு வந்து ரோல் அவுட் வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூகாலரும் சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூகுள் ஃபோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சூப்பரான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஃபோன்ஸில் கூகுள் ஃபோன் ஆப் தான் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து தராங்க. ஒன் ப்ளஸ் நாட் இருந்துச்சு, போக்கோ வந்துச்சு, இப்போ வந்து நமக்கு 1+80 எல்லாத்துலேயும் வந்து கூகுள் ஃபோன் அப்ளிகேஷன் தான் தராங்க. ஸோ கூகுள் வந்து நிறைய அப்டேட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெரிஃபைட் பிஸ்னஸஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏர்டெல், ஹாத்வே, இல்லாட்டி ஏரோப்ளேன், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸஸ் வந்து நமக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. சில தரம் வந்து காரணமே இல்லாமல் வந்து கால் பண்ணுவாங்க. சில டைம் நமக்கு வந்து சும்மா வந்து ஃபேக்காக கூட வந்து கால் பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸில் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனையை நமக்கு வந்து தீர்க்கிறது, அதாவது ஸ்பேம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூகுள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் ஃபோன் வச்சிருக்க கூகுள் ஃபோன் வச்சிருக்க ஒரு ஃபோன் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும்போது இனிமேல் கூகுள் வந்து எல்லா பிஸ்னஸையும் வெரிஃபை வந்து பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஏர்டெல் வந்து கால் வருது அப்படின்னா, இது வந்து உண்மையிலே ஏர்டெல்லா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கூகுள் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் வரும்போது என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெலோட லோகோ வந்து காட்டும், பக்கத்தில் வந்து நமக்கு ப்ளூ டிக் மார்க் வந்து காட்டும். ஸோ இதை இந்த கால் வந்து கூகுள் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பிஸ்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் வந்து கீழே வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ அந்த ரீசன் வந்து நம்மளுக்கு வேல்யூபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணால் போதும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணவே தேவையில்ல. ஸோ ஏர்டெல் வந்து ஸ்பேமாக கால் பண்ணும்போது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃப்ளைட் டிக்கெட் கம்பெனி வந்து கால் பண்ணுறாங்க ரிகார்டிங் புக்கிங் அப்படின்னா, நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து பேசலாம். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளுக்கு உலகத்தில் 4 நாட்டில் மட்டும்தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வந்து யூஎஸ்ஏ, 2 வந்து பிரேசில், 3வது வந்து ஸ்பெயின், அப்புறம் 4th வந்து இந்தியா. ஆமாங்க, நம்ம நாட்டில் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் இந்த அப்டேட் வந்து வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜிமெயிலுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப அனாயிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் ட்ரைவில் வந்து ஏதாச்சும் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்கலனா, அவங்க ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க ஆக்சஸ் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜிமெயிலில் வந்து மெயில் வரும், ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் வந்து எடிட்லாம் பண்ணும். ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு கூகுள் வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, டைனாமிக் ஜிமெயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து மெயில் வரும். மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக கூகுள் ட்ரைவ்க்குலாம் போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சஸை மாற்ற தேவையில்ல. ஜிமெயில் வந்ததில் அதுலேயே உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து தராங்க. அந்த 3 ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆக்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 1+9, ஆமாங்க, 1+80 ரெண்டு நாள் முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ தான் 1+80 வந்து நமக்கு லான்ச் ஆயிருக்கு. ஆனால் ஏற்கனவே 1+9 பற்றி எனக்கு வந்து ரூமர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ரூமர்ஸ்லாம் எனக்கு வந்து வரல. இந்த தடவை இன்ட்ரெஸ்டிங்கான ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1+9 வந்து கூடி சீக்கிரம் வந்து நமக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கூடி சீக்கிரம்னா அடுத்த ஃபிப்ரவரி இல்லாட்டி மோஸ்ட்டாக நமக்கு வந்து மார்ச் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து 1+ ஃபோன்ஸ் வந்து ஏப்ரல் இல்லாட்டி மேல வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து நமக்கு 1+8 சீரிஸ் வந்து இந்த கொரோனாவால் ரொம்ப 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 தள்ளி போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக
சீக்கிரமா வந்து லான்ச் பண்றதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒன் பிளஸ் நாட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒன் பிளஸ் நாட் வந்து ஒன் பிளஸ் 8 சீரீஸ் ஒன் பிளஸ் 8T சீரீஸோட நாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹைப் அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு முறியடிக்கிறதுக்கு ஒன் பிளஸ் 9 வந்து கூட்டி சீக்கிரம் வந்து ஒன் பிளஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன் இவெண்டா இருக்குமா ஆன்லைன் இவெண்டா இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் மார்ச்ல வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி ஒன் பிளஸ் 9 பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் 10. ஸோ விண்டோஸ் 10 இப்போ ஒரு பெரிய அப்டேட் வந்து விட்டுருக்காங்க, அக்டோபர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நமக்கு வந்து பேசிக்காக நிறைய பின்னாடி நினச்சி சேஞ்ச் வந்து கொண்டிருக்காங்க. விஷுவல் சேஞ்சஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷுவல் சேஞ்ச் என்னன்னா, நமக்கு வந்து இதில் வந்து ஸ்டார்ட் மெனு வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் மெனு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக யூனிஃபார்மாக மாற்றிட்டு ஸ்டார்ட் மெனுவில் வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் டைல்ஸாக வந்து ஆக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் டேப். ஸோ ஆல்ட் டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் அப்படியே வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து நீங்கள் ஆல்ட் டேப் யூஸ் பண்ணால் அடுத்த டேப் வந்து நமக்கு போகும். ஆனால் நீங்கள் வந்து அடுத்த விண்டோஸ்க்கு வந்து உங்களால் ஷிஃப்ட் வந்து பண்ண முடியாது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல வந்து ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் வந்து மாற்றிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு வந்து நிறைய மைனர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் வந்து இப்போ தான் நமக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு ஏர்னிங்ஸ் மீட்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு 30 days ஃப்ரீ பிளான் வந்து இருந்துச்சு, அதாவது ஃப்ரீ ட்ரையல் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 30 days ஃப்ரீ ட்ரையல் வந்து நமக்கு கொடுக்குறது வந்து நிறுத்திட்டாங்க. இது பதிலாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து தரப்போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீக் டேஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக காசு கட்டணும், ஆனால் வீக்கெண்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. ஸோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து நமக்கு கரெக்டாக வந்து சொல்ல எத்தனை வீக்கெண்டுக்கு தருவாங்க, இல்லை ஒரு வீக்கெண்டுக்கு மட்டும் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பரான விஷயம் வந்து இப்போ வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு அனௌன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நவம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி டிசம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இந்தியாலையும் அப்ளிகபிள் தான். ஸோ இந்தியாவுக்கும் இது வந்து கொண்டு வர போகிறாங்க, வீக்கெண்டில் வந்து ஃப்ரீ நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அது ஒரு வீக்கெண்டா இல்லை நிறைய வீக்கெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை நெட்ஃப்ளிக்ஸ் கன்ஃபார்மாக சொன்னதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்டைல நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.